முள்ளங்கி முள்ளங்கி இலை விதை முதலியவை மருத்துவத்தன்மை நிறைந்தவை இவற்றை உட்கொண்டால் உடல் முழுவதும் சுத்தமான இரத்தம் எப்போதும் பாய்ந்தோடிக்கொண்டிருக்கும் முள்ளங்கியானது தொண்டை சம்பந்தமான நோயை குணமாக்குவதோடு குரலை இனிமையாக்குகின்றது பசியை தூண்டக்கூடியது சிறுநீர் அடைப்பை போக்கும் மருந்தாகவும் பயன்படுகின்றது மேலும் வெட்டை நோய் முடி உதிர்தல் ஆகியவற்றையும் குணப்படுத்த வல்லது முள்ளங்கி சூப் குடித்தால் நரம்பு சுருள்கள் நீங்கும் அதிக நோய் எதிர்ப்பு சக்தியை பெற்றுள்ள முள்ளங்கியில் உடலுக்கு தேவையான வைட்டமின் சத்துக்களும் தாது உப்புகளும் நிறைந்துள்ளது இதனுடைய இலை பசியை தூண்டி சிறுநீரை பெருக்கும் தாது பலம் கொடுக்கும் இதனை சமைத்துண்ண அதிமூத்திரம் நீர்த்தடை வயிற்று எரிச்சல் ஊதின உடம்பு குடைச்சல் பாதம் வீக்கம் சுவாசகாசம் கபநோய் இருமல் ஆகியவை தீரும் முள்ளங்கி இலைச்சாறு முப்பது மில்லி லிட்டர் காலை மாலை கொடுக்க சிறுநீரக கோளாறு நீர்த்தாரி குற்றங்கள் நீங்கும் முள்ளங்கி சிறுநீரை பெருக்கும் குளிர்ச்சியை உண்டாக்கும் இதனுடைய இலைச்சாற்றை ஐந்து மில்லி லிட்டராக நாள்தோறும் மூன்று வேளை சாப்பிட்டு வர மலக்கட்டு சிறுநீர்க்கட்டு சூதகக்கட்டு எளிய வாத நோய்கள் தீரும் இந்த முள்ளங்கியினால் வாத நோய் வயிற்றெறிச்சல் உடல் நரம்பு வலி தலைவலி மயக்கம் ஆஸ்துமா என்ற இறைப்பு கடுப்பு என்ற சீதபேதி ஆகியன குணமாகும் சிறுநீரகத்தை நன்கு இயங்கும் குணமுடையது இதனால் சிறுநீரை பெருக்கி நீர் கோர்வை என்ற உடல் வீக்கத்தை குறைக்கும் வாரம் இருமுறை இதனை உணவில் சேர்க்க வேண்டும் பொரியல் சாம்பார் என எதுவும் செய்து சாப்பிடலாம் வெள்ளை முள்ளங்கி மிகுந்த மருத்துவ குணங்கள் உடையது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன் நன்றி